ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சொல்ல போகிற டாபிக் வந்துட்டு யாருக்கிட்டையுமே நீங்கள் கேட்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நானுமே இந்த டாபிக் வந்துட்டு எடுக்கலாமா அப்படிங்கிற தாட் வந்துட்டு எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நானே இதிலிருந்து வெளியே வர ரொம்பவும் ட்ரை பண்ணி, ஏன் நம்ம இந்த டாபிக் எடுக்கக்கூடாது, நிறைய பெண்களோட மனசில் வந்துட்டு இது இருந்துகிட்டே இருக்கும், சரி இன்னமும் சுற்றி வளர்ச்சி பேசாமல் நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போவோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவி வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு முயற்சிக்கும் போது நாங்கள் கரெக்டாக தான் ஓவுலேஷன் வந்து பண்ணி நாங்கள் சேர்ந்து இருக்கோம், ஆனால் என்னோட கணவருக்கு சீக்கிரமாகவே ஸ்பெர்ம் வந்துடுது. நாங்கள் இன்டர்கோஸில், அதாவது உடல் உருவில் இருக்கும்போது உடனே ஃபியூ செகண்ட்ஸில் வந்து வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது ப்ரெக்னென்சி வந்துட்டு டிலே ஆகுமா, இல்லை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டால் தான் ப்ரெக்னென்சி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இதுக்கு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ எஜாலிகேஷன் அப்படி வந்துட்டு நம்ம சொல்லுவோம். தமிழில் வந்துட்டு விந்து முந்தி தள்ளுதல், சீக்கிரம் வந்துட்டு ஸ்பெர்ம் லீக்கேஜ் ஆகிறது, அதுதான் நம்ம இந்த ப்ரீ எஜுகலேஷன் அப்படி வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இது ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து பொதுவாகவே 100%ல் 40% வரைக்குமே எல்லா ஆண்களுக்குமே இருக்கக்கூடியது தான். இது வந்து நம்ம கணவருக்கு மட்டும்தான் இருக்குது, இல்லை ஆண்களுக்குமே ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவும் வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 100%ல் 40% ஆண்களுக்கு இப்படி இருக்கும், சீக்கிரமாக வந்து ஸ்பெர்ம் வந்து லீக்கேஜ் ஆகிடும். இது வந்து 100% ப்ரெக்னென்சிக்கு அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. எப்படி வந்து ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்பெர்மில் வருது இல்லையா, அதோட எண்ணிக்கையை பொறுத்து தாங்க இருக்குது. எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுமே தவிர்த்து, எவ்வளோ நேரத்தில் வருது, எத்தனை செகண்டில் வருது, இது எல்லாமே ப்ரெக்னென்சி டிசைட் பண்ணவே பண்ணாது. அப்புறம் எதனால் இதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த விந்து சீக்கிரம் வருது அப்படின்னா நம்ம உடம்பு பிரச்சனையோட உளவியல் பிரச்சனை மட்டும்தாங்க காரணம். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, உடல் பலு, அடுத்து உடல் சோர்வு, அதிகமான வேலை பலு, இல்லாட்டி டிப்ரெஷனில் இருப்பாங்க. டிப்ரெஷன் நிறையா இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு சீக்கிரமே வந்துடும் நினச்சே நிறைய பேருக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துடும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் இன்டர் கோர்ஸில் இருந்த உடனே சீக்கிரம் வந்துடும் நினச்சி டென்ஷன் ஆயிரும், அதுக்காகவே வந்துட்டு ஆண்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி தான் தவிர, உங்களோட உடம்பில் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையோ இல்லை ஆண்மை குறையவோ ஒருவேளை இதனால தான் சீக்கிரம் வருது அப்படிங்கிறதோ இல்லை. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. கர்ப்பத்துக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கும் வந்துட்டு இதை நினச்சி நீங்கள் ப்ரெக்னென்சி லேட் ஆகும் அப்படிங்கிற நினப்பு வேண்டாம். அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்துட்டு மனைவி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா, ஆண்கள் வந்துட்டு இதனால தான் கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் சீமென் அனாலி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இல்லை அப்நார்மலாக அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ ப்ரீ எஜாகுலேஷன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.